புடவைக்கு என்ன சூப்பரா இருக்கு மாமா. காபி கலர். ஆமா, காபி கலர் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். அழகா இருக்கு மாமா. ஆமா, இங்க தானே இருந்தீங்க? இது எங்க போய் வாங்குனீங்க? வெளியில போகும்போது பார்த்தமா இல்ல, பக்கத்துல ஒரு புடவ கடை இருந்துச்சு, உன்னை கூட்டிட்டு போய் வாங்கலாம் தான் நினைச்சேன். அப்புறமா யோசிச்சு பார்த்தேன், இருக்கட்டும், தங்க மயிலுக்கு சர்ப்ரைஸா வாங்கி கொடுக்கலான்னு நானே போய் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு மாமா. புடவை அவ்வளவு எடுப்பா இருக்கு. டேய், நிஜமா தானே சொல்ற? எனக்காக சொல்லியே? இல்ல மாமா, நிஜமாவே அழகா இருக்கு. இது மட்டும் இல்ல, உனக்காக இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. என்னது? வெயிட் பண்ணு. என்னது இது? ஸ்வீட்டா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மாமா. அப்ப என்ன கூட்டி விட மாட்டியா? இருங்க. மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலர் அழகா இருக்கு மாமா. அம்மா, ஏன் மாமா இந்த புடவை எவ்வளவு இருக்கும்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். நானே கண்டுபிடிக்கிறேன். 1000 ரூபாயா மாமா? ஓ, இத கிளிக்க மறந்துட்டேனா? ஏ மாமா, 1000 ரூபாய்க்கு எதுக்கு மாமா புடவை வாங்குனீங்க? 5000 ரூபாய்க்கு வாங்கலாம் தான் ஆசை, ஆனா எங்கிட்ட அம்பது காசு இல்லையே. 1000 ரூபாய் அதிகம்னு சொல்ற, ஸ்வீட் வேற வாங்கிருக்கீங்க. ஐயோ, இது எப்படியும் 300 ரூபாய் இருக்கும். இது 1000, அது 300. மாமா, இப்ப ஏன் மாமா தேவையில்லாம செலவு பண்றீங்க? உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல இல்ல மயிலு, அதனாலதான் வாங்கினேன். அது அப்புறமா கூட வாங்கி இருக்கலாம். இப்ப இந்த காசை வச்சிருந்தா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. இவ்வளவு தூரம் சென்னைக்கு வந்துட்டு போறோம், நம்ம எல்லாருக்கும் ஏதாவது வாங்கிட்டு வருவோம்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்களா? நம்ம வீட்டை பத்தி தெரியாதா? அதெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டாங்க. அவங்க நினைக்கலனாலும் நம்ம வாங்கிட்டு போய் கொடுக்கணும் மாமா, அதுதான் மரியாதை. ஏ மாமா, இத திருப்பி கொடுக்க முடியாதா? இருக்கட்டும் இல்ல. இல்ல, உங்ககிட்ட காசு இல்லல. அதெல்லாம் பாத்துக்கலாம். இல்ல மாமா, ஆனாலும் இத